வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீடு கட்ட விரும்பும் என் அருமை சொந்தங்களே, இடம் வாங்கி விட்டு வீடு கட்ட முயற்சிக்கும் என் அருமை பந்தங்களே, இந்நாளில் வீட்டு வேலை செய்து கொண்டிருப்பவர்களே, உங்கள் அனைவரது முயற்சியும் எவ்வித தடையுமின்றி வெற்றி பெற எல்லாமல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். சொந்தங்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டாப்பில் தவறுகள் வராமல் சரி செய்வது எப்படி அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ரிபிள் ஏ பில்டர்ஸ் மேட்டுப்பாளையத்திலிருந்து நான் உங்கள் ரியாஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீரின்றி அமையாத உலகு, இந்த கிச்சன் இன்றி அமையாத வீடு, இதுதான் புதிய வாசகமாக இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கல. ஏன்னா கிச்சன்லேருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, கிச்சன் வந்து இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. அதை சரிவகர பயன்படுத்தி சரியாக அமைச்சிட்டு இது பண்ணால், மாடர்ன் கிச்சனாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஸ்மால் கிச்சனாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறதே இந்த கிச்சன் தான். கிச்சன் வந்து வீட்டோட இதயம்னு கூட சொல்லலாம். அப்படிங்கிற அளவுக்கு முக்கியமான, வீட்டிலே முக்கியமானது கிச்சன் தான். அதை வந்து சரியாக அமைச்சிக்கிறதுக்கு தான் வழியை என்ன வழி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அந்த ஆலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ன முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டாப்போட ஹைட், உயரத்தை தான் முத முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம். வந்து ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிச்சன் டாப்போட உயரம் தான். அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா கிச்சன் டாப் உயரம் மினிமம் பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு வைப்போம், அதோட வைப்போம். அதை பொறுத்து மாறுபடலாம். ஹவுஸ் ஓனர் ஹைட்டை பொறுத்து மாறுபடலாம். கூலையாக இருந்தால் கொஞ்சம் 2 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கலாம், இல்லை ஹைட்டாக இருந்தாங்கன்னா 2 இன்ச்சு ஜாஸ்தி வச்சுக்கலாம், இல்லை மினிமம் வந்தாங்கன்னா 30 இன்ச்சு, மேக்ஸிமம் வந்து 30 இன்ச்சு தான் வைப்போம். அது எப்படி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா, கிச்சன் டாப்போட மேல் மட்டம் தான் 30 இன்ச்சு வைக்க வேண்டும். அதை தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடிமட்டம் வச்சிங்கன்னா 2 இன்ச்சு திக்னஸ் போடுவோம், அதுவே 32 இன்ச்சு ஆயிரும். அதனால் கிச்சன் டாப்போட மேல் மட்டம் தான் 30 இன்ச்சு வைக்கணும். 2 இன்ச்சு கம்மியாக வச்சாருந்தாலும் சரி, ஜாஸ்தியாக வச்சாலும் சரி, இந்த மேல் மட்டத்தை தான் கவனம் கொடுத்துக்கோங்க. கீழ் அடிமட்டத்தை கவனம் கொடுத்துடாதீங்க, ஏன்னா அதை விட 2 இன்ச்சு ஜாஸ்தி ஆயிரும் ரொம்ப. அதுக்கப்புறம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிச்சன் டாப்பில் போடுறதுக்கு முன்னாடி காடி எடுக்கிறது, அதுதான் மெயின். அந்த காடி எடுக்காமல் ஏற்படும் விளைவுகள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள், என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்தும் தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க. A to Z பில்டிங் அப் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம் ரெகுலராக. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற மேலும் வீடியோக்களை வந்து நம்ம சேனல் பேஜில் போய் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள், நிறையா தகவல்கள் தெரிஞ்சுக்குவீங்க. பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். தேங்க்யூ.